வெல்கம் டு சந்திரமேஷ். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்எஸ்சி ஜிடி 2021க்கான ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கு ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுலேயும் பர்டிகுலராக சந்திரமா ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா சந்திரமா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதையுமே வந்து மென்ஷன் பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, அதாவது எந்த கோர்ஸ்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது. ஓகே, நம்மளுடைய அபிஷியல் டெலகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பிடிஎஃப் கொடுத்துருப்போம், நாலு கொடுத்துருப்போம், அதுல மூணு தான் முக்கியமானது. அதாவது நீங்க இந்த டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஓபன் ஆகல அப்படின்னா நீங்க வந்து டெலகிராம ஓபன் பண்ணிட்டு அதுல சந்துரு மேஸ் அபிஷியல் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த சேனல் வந்துடும், இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா ரைட் அப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு பேர் ரைட்டா இருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஒன் ஃபீமேல் இருக்கும். ஸோ ஃபீமேலுக்கான ரிசல்ட் வந்து இதுல தான் இருக்கும். ஓகே, இதுல உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து இதுல செலக்ட் ஆகிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். அதே மாதிரி லிஸ்ட் டூ மேல் இருக்கும். ஸோ மேலுக்கான ரிசல்ட் வந்து இதுதான். ஓகே, ஸோ இந்த மூணு பிடிஎஃப்மே நீங்க வந்து பாத்துக்கோங்க. மேல் வந்து மேல்குள்ளத ஓப்பன் பண்ணி பாருங்க, ஃபீமேல் ஃபீமேலுக்குள்ளதை ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதுல லிஸ்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா 2598 ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி லிஸ்ட் டூல மேல் கேண்டிடேட்ஸ் 20734 பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. லிஸ்ட் த்ரீன்னு ஒன்னு இருக்குது, அதையுமே ஷேர் பண்ணிருக்கேன். இவங்களோட ரிசல்ட் வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல உங்களோட நேம் லிஸ்ட் உங்களோட நேம் வந்து இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது வந்து முக்கியமானது. ஓகே, ரிசல்ட் செக் பண்றப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நீங்க எதுல செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏபிசிடி அப்படிங்கறத மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ ஏ அப்படின்னு நீங்க வந்து பிஎஸ்எஃப்ல செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற அர்த்தம், பி இருக்குன்னா சிஎஸ்எஃப்ல செலக்ட் ஆகிங்கிற அர்த்தம், டினா எஸ்எஸ்பி, இனா ஐடிபிபி, எஃப்னா அசாம் ரைஃபிள்ஸ், ஹெச்னா எஸ்எஸ்எஃப். ஓகே, ஸோ இதுல உங்க நேமுக்கு நேரா என்னது இருக்குதோ அதுல நீங்க வந்து செலக்ட் ஆகிங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ அந்த பிடிஎஃப்ல வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், அதுக்கப்புறம் கட் ஆஃப் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் அப் அப்படிங்கக்கூடிய பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஜென்ரலான டீடைல்ஸ் தான் இருக்கும், தனியா கட் ஆஃப் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இது கூட உங்களுக்கு தேவையில்லை. அடுத்ததா லிஸ்ட் ஒன்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபீமேலுக்குள்ள லிஸ்ட் இருக்கும். இதுல உங்களோட நேம் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களோட மொபைலே நீங்க பாத்துக்கலாம். சர்ச் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அந்த சர்ச் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களோட நேம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட நேம் வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, உங்களோட நேம் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா வந்து உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, கண்டிப்பா டைம் எடுக்கும், கொஞ்சம் பெரிய லிஸ்டா இருக்கிறது கண்டிப்பா டைம் எடுக்கும். உங்க நேமை டைப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கிட்டயாவது வெயிட் பண்ணுங்க. ஓகே, அப்படி வரலாம்னா மட்டும் நீங்க வந்து என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பார்த்து சொல்றேன். இப்போ இதுலயுமே வந்து நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட நேம் இருக்கும், ஓகே, ரோல் நம்பர் இருக்கும், ரோல் நம்பரை கொடுத்து கூட நீங்க வந்து சர்ச் பண்ணி பாக்கணும்னா பாத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, இது வந்து ஜி தான் இருக்கும், அதாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வந்து ஜென்ரல்ல தான் வரும். ஓகே, ஒரு சிலது வந்து பீன் இருக்கும், அது வந்து தமிழ்நாட்டில் வராது, பார்டர் ஸ்டேட்டுக்கு வந்து பீன் இருக்கும். ஓகே, டிஸ்டர்ப்டு ஏரியா அந்த மாதிரிலாம் இருக்குது, தமிழ்நாடுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஜி மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது தமிழ்நாடுக்குள்ள கோடு. ஓகே, 31 அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடுக்குள்ள கோடு. அதுக்கப்புறம் நீங்க எந்த கேட்டகரியில செலக்ட் ஆகிருக்கீங்க, ஒருவேளை நீங்க வந்து ஓபிசி கேட்டகரியில இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்து 6th அப்படிங்கிறது வந்து ஓபிசியா தான் இருக்கும், ஓபிசி கேட்டகரியில இருந்திருக்காது, ஆனா இவரை வந்து யூஆர்ல அன்ரிசர்வ்டு கேட்டகரியில செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இது. ஓகே, இதுல எதுல செலக்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இந்த தான் முக்கியமானது. ஓகே, இப்போ ஏ இந்த ஏ எஃப் பிபி அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஃபோர்ஸோட நேம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஏனா பிஎஸ்எஃப், அதுக்கப்புறம் பினா சிஎஸ்எஃப், அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அந்த அதுதான். ஓகே, ஸோ அதை நீங்க வந்து மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நீங்க செலக்ட் ஆன ஃபோர்ஸுக்கான அந்த கோடு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது உங்களுடைய ரேங்க், ஆல் இண்டியா லெவல்ல நீங்க எத்தனையாவது ரேங்க்ல வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலலாம் நீங்க வந்து தெளிவா பார்த்துட்டு எந்த ஃபோர்ஸ்ல செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சந்திரமா ஸ்டூடெண்டா இருந்தா சந்திரமா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதையுமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஸோ மறுபடியும் இதை பார்க்கணும்னா பாத்துக்கோங்க, ஏனா பிஎஸ்எஃப், பினா சிஎஸ்எஃப், டினா எஸ்எஸ்பி, இனா ஐடிபிபி, எஃப்னா அசாம் ரைஃபிள், ஹெச்னா எஸ்எஸ்எஃப். ஓகே, ஸோ நீங்க கமெண்ட் பண்ணி சொல்றதை விட நான் வந்து இந்த மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆனவங்களுக்குன்னு தனியா ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுல வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம வந்து பப்ளிக்கா யூடியூப்ல சொல்ல முடியாத ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுல நீங்க எப்படி ஆட் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத வந்து சந்துருமேஸ் ஆப்ல இன்ஸ்டால் ஆப்ல வந்து நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, சந்துருமேஸ்
மொபைல் ஆப் இருக்குல்ல, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து சாட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சாட்டை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ரம்யா அப்படிங்கக்கூடிய ஒரு நேம் இருக்கும், ஓகே. அந்த நேமை சூஸ் பண்ணிட்டு அதுல நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் இன்ஃபார்ம் பண்ணா போதும். அதுல இருந்து உங்களோட நம்பர் எடுத்து நாங்களே வந்து உங்களை அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவோம், ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த குரூப்ல ஆட் ஆனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு ட்ரைனிங்ல எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்ம இதுல யூடியூப்ல சொல்ல முடியாது, ஓகே. அதை வந்து நம்ம அந்த குரூப்ல செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் சொல்லுவோம், ஓகே. அதனால நீங்க அந்த மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஃபீமேலுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இடபிள்யூஎஸ்க்கு வந்து வேகன்சி இருக்குது, பட் யாருமே வந்து அதில் செலக்ட் ஆகலை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து எஸ்சிக்குள்ள கட் ஆஃப் பார்க்கலாம். எஸ்சி கேண்டிடேட்க்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 23.8 தான் இருந்திருக்கு. இது எவ்வளோக்கு அவுட் ஆஃப் 100, ஓகே. ஒரு சிலர் இந்த வருஷத்துக்குள்ள ஜிடிக்கு அப்ளை பண்ணிக்கிங்க, இந்த வருஷம் வந்து 80 கொஸ்டின் 160க்கு தான் மார்க், 160 மார்க்குக்கு இருக்கும். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு தான், 100 மார்க்குக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப் இருந்திருக்கு. அதே மாதிரி சிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்க்கு வந்து 25.36, அதே மாதிரி ஐடிபிபிக்கு எஸ்சி கேண்டிடேட்க்கு 23.42, அதே மாதிரி அஸ்ஸாம் ரைஃபிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்க்கு வந்து 23.1. இது வந்து ஃபீமேலுக்கு, ஓகே. மேலுக்கும் பார்ப்போம். அதே மாதிரி ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு பிஎஸ்எஃப்க்கு வந்து 33.7, சிஎஸ்எஃப்க்கு வந்து 38.18, ஐடிபிபிக்கு வந்து 32.3, அஸ்ஸாம் ரைஃபிள்க்கு வந்து 31.28, ஓகே. அதே மாதிரி யூஆர் இதுவுமே ஃபீமேலுக்கு தான், அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்க்கு வந்து 35.13, அதே மாதிரி சிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 41.44, ஐடிபிபிக்கு வந்து 32.7, அஸ்ஸாம் ரைஃபிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 31.88 இருந்திருக்கு, ஓகே. ஸோ ஃபீமேலுக்கு இந்த மாதிரி கட் ஆஃப் இருந்திருக்கு. இப்போ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்க்கலாம். மேல் கேண்டிடேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு பார்க்கலாம். பிஎஸ்எஃப்க்கு வந்து 29.9, சிஎஸ்எஃப்க்கு வந்து 25.07, எஸ்எஸ்பி ஐடிபிபியில் வந்து யாருமே இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆகவே இல்லை, ஆனால் வேகன்சி இருக்குது, ஓகே. அதே மாதிரி அஸ்ஸாம் ரைஃபிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 27.46 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சி கேண்டிடேட்க்கு வந்து மேல் கேண்டிடேட்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப்க்கு வந்து 31.13, சிஎஸ்எஃப்க்கு வந்து 34.87, எஸ்எஸ்பிக்கு 30.05, ஐடிபிபிக்கு 31.12, அஸ்ஸாம் ரைஃபிள்க்கு 29.78, ஓகே. இருக்கிற லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து அஸ்ஸாம் ரைஃபிள் தான் போயிருக்குது, 29.78 எஸ்சி கேண்டிடேட் மேலுக்கு, ஓகே. அதே மாதிரி மேல் எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப்க்கு வந்து 34.54, சிஎஸ்எஃப்க்கு 34.81, எஸ்எஸ்பிக்கு 33.12, அஸ்ஸாம் ரைஃபிள்க்கு 34.3, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் இருந்திருக்கு, ஓகே. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே வந்து தனியாக ஒரு கட் ஆஃப் இருக்குது. சிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20.74, எஸ்எஸ்பிக்கு 21.42 இருந்திருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசி, ஓபிசியில் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பிஎஸ்எஃப்க்கு வந்து 36.9, அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப்க்கு வந்து 41.8, எஸ்எஸ்பிக்கு 36.23, ஐடிபிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35.2, அஸ்ஸாம் ரைஃபிளுக்கு 34.73, ஓகே. அஸ்ஸாம் ரைஃபிள் தான் எல்லா கேட்டகரியிலையுமே வந்து கம்மியான கட் ஆஃப் இருந்திருக்கு, ஓகே. ஸோ இது வந்து ஓபிசிக்கானது. அடுத்ததான் யூஆர். யூஆருக்கு வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்க்கு 37.57, சிஎஸ்எஃப்க்கு 42.11, எஸ்எஸ்பிக்கு 35.46, ஐடிபிபிக்கு 35.2, அஸ்ஸாம் ரைஃபிளுக்கு 34.8. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, ஓகே. அடுத்ததான் இந்த எஸ்எஸ்எஃப். எஸ்எஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கட் ஆஃப் இருக்கும். இதில் ஃபீமேலுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு வந்து 76.6, எஸ்சிக்கு 72.8, எஸ்டிக்கு 69.4, ஓபிசிக்கு 77.69, யூஆருக்கு 78.94. ஸோ எஸ்எஸ்எஃப்க்குமே கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னால் வந்ததை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப் தான் வந்திருக்கு. அதே மாதிரி மேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு 83, எஸ்சிக்கு 78, எஸ்டிக்கு 78, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 57, ஓபிசிக்கு 84, யூஆருக்கு 85, ஓகே. இந்த மாதிரி கட் ஆஃப் டீட்டெயில் இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கான ஜாயினிங் லெட்டர் ரொம்பவே சீக்கிரமாகவே வந்துடும், ஓகே. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டைமே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்புறதுக்கான வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகே. இது வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ குயிக்காக வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது, ஓகே. ஸோ அதனால நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம். இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளேயே உங்களுக்கான ஜாயினிங் இருக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகே. ஏன்னா அவ்வளோ வேகமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டேன்னு இல்லாமல் எல்லா நாளும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்காக. அதனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்க போகுது இதுக்கான ப்ராசஸ். ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க. ஸோ உங்களுக்கான டிப்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன், ஓகே. நீங்கள் ட்ரைனிங் போகிறப்ப எந்த மாதிரி இருக்கணும், டியூட்டியில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு சிலர் புதுசாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சந்துர்மேஸ் ஆப்ல சாட்ல இன்ஃபார்ம் பண்ணிருங்க, உங்களுக்கான அந்த குரூப்ல தனியாக ஆட் பண்ணிட்டு அதுல நான் நிறைய உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுப்பேன், ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லா தான் இருக்க போகுது. இதோட நிறுத்திடாதீங்க, கண்டிப்பா இதுக்கு மேல
வேற வேற ரேங்க்குக்கு பெரிய பெரிய ரேங்க்குக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட உள்ள போங்க. ஓகே, உங்களுக்கான அந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆக போகுது. அதுக்கப்புறம் இன்னும் நீங்க வந்து வாழ்க்கையில மேல மேல போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்க நினைச்சாதான் உங்களால போக முடியும். இப்படியே இருக்கணும் அப்படிங்க மாதிரி நினைச்சிடாதீங்க. இப்ப இருக்கிறதுமே உங்களுக்கு கிடைச்சதுமே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் கரெக்டான டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ.